இன்னைக்கு ஷண்முகி சமையல்ல சூப்பரான சிம்பிள் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், மட்டன் ஒரு அரை கிலோ எடுத்துக்கலாம், மூணு பெரிய தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அஞ்சு பச்சை மிளகாய், மூணு பெரிய வெங்காயம், புதினா, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். பிரியாணி செய்யறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயே போதும். அதில் நம்ம இப்போ கிராம்பு, ஏலக்காய், பட்டை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வறுத்துப்போம். அடுத்தபடியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயத்தை கொஞ்சம் கனமாவே நம்ம நறுக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கறியை சேர்த்துப்போம். நல்ல ஒரு கிளர் கிளறிடுவோம், மசாலாவும் கறியும் ஒன்றா சேர்ற மாதிரி. இப்போ ஒரு கை புதினா இலையை நம்ம சேர்த்து எல்லாம் வதக்கி இப்போ ஒன்றா சேர்ற. மஞ்சள்தூள் அரை டீஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான், இது போதுமான அளவு. அப்புறம் கல் உப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கறிக்கு ரைஸுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் சேர்த்துட்டேன். இப்போவே நல்ல ஒரு கலர் கலரி விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி ஃபாஸ்ட்டாக ஒரு விசிலும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசிலும் வச்சு எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அரிசி அரை கிலோ எடுத்துப்போம். இது தண்ணி ஊற்றி ஊற வச்சுப்போம். இப்போ நம்ம பிரியாணி அரிசியை வந்து வடிச்சுட்டுக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் சேர்த்து நம்ம இது கொதிக்க விடலாம். இப்போ தண்ணி கொதிச்சிடணும். கொதிச்ச உடனே ஊற வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரிசியலை சேர்த்து நம்ம இப்போது வேக விடலாம். இப்போ ஒரு கொதி வரட்டும். அது இப்போ நல்லா கொதிக்குது. அரிசி வந்து முக்கால் பங்கு வெந்திருக்கணும். ரொம்பவும் வெந்திருக்கக்கூடாது, ரொம்பவும் விரையாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக முக்கால் பங்கு இருக்கணும். இப்போ நல்லா ரெண்டு கொதி வந்துடுச்சு, அரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சுக்கிறேன். இப்போ வந்து மூணு விசில் வந்துடுச்சு, திறந்து பார்க்கலாம். இப்போது நான் தண்ணியே ஊற்றல குக்கரில். கறியிலேருந்து இன்னும் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணியே போதுமான அளவு. இப்போ வந்து கறி வெந்திருக்கான்னு பார்ப்போம். சூப்பராக வெந்திருக்குது. இப்போ வந்து உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பை தட்டி வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் போட்ட அளவே சரியாக இருக்குது. இப்போ நம்ம முக்கால் பங்கு வேக வச்ச அரிசி சேர்த்துட்டு மசாலாவோட சேர்த்து கிளறி விட்டுப்போம். மெதுவாக லைட்டாக கிளறி விடணும், இல்லைன்னா சாதம் உடஞ்சி போயிடும். அதான் நம்ம இப்போ வந்து தம் போடலாம். நான் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன், ஆப்ஷனல் தான். அதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா இலையை நம்ம தூக்கிட்டு இப்போ தம் போட்டுடலாம். ஸ்லோ பண்ணி 10 நிமிஷம் தம்லேயே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம வந்து மசாலாவும் சாதம் எல்லாத்தையும் திருப்பி ஒரு தடவை மெதுவாக கிளறி விடுவோம். பொறுமையாக மெதுவாக கிளறணும். இது இல்லைன்னா சாதம் உடஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ லைட்டாக அப்படி கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். 10 நிமிஷம் ஆச்சு. அவ்வளோதான், சூப்பராக தம் ஆகிருக்குது. பிரியாணியும் பக்காவும் வந்திருக்கு. ரைஸும் உடையாமல் நல்லா உதிரி உதிரியாகவும் வந்திருக்குது. அவ்வளோதான், சூப்பரான சிம்பிளான
மட்டன் பிரியாணி ரெடி. நல்லா கம கமன் வாசனையா இருக்கு இந்த மட்டன் பிரியாணிக்கு. ஒரு தயிர் பச்சடியும் முட்டையும் வச்சு சாப்பிட்டாலே போதும், செம்மையா இருக்கும், வாசனையும் சூப்பரா வருது. பிரியாணி பார்க்கவே அட்டகாசமா வந்திருக்குது. கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க.